எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, திருவாரூர் மாவட்டம் கோஆபரேட்டிவ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து அருமையான சூப்பரான பதவிக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டு இருக்காங்க. ஸோ அதை பத்தி நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். பதவியின் பெயர் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் உதவியாளர் போஸ்டிங் வந்து கால்பர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த பதவிக்கு பார்த்தீங்கன்னா ஆண் பெண் இருபாலரும் விண்ணப்பிக்கலாம், அனைத்து மாவட்டத்தினரும் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்கும் முறை பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூலமாக மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும், ஆஃப்லைன்லாம் கிடையாது. அது பார்த்தீங்கன்னா தபால் மூலம் நீங்கள் விண்ணப்பிக்க தேவையில்லை, ஆன்லைன் மூலமாக மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும். ஆன்லைனில் விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 9/4/2020. ஸோ அதற்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. ஸோ வாங்க நாம டீட்டெயிலாக பார்க்கலாம். திருவாரூர் மாவட்டம் கூட்டுறவு சங்கங்களின் மாவட்ட ஆள் சேர்ப்பு நிலையத்திலிருந்து இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. விளம்பர எண் பார்த்தீங்கன்னா 02/2020, நாள் பார்த்தீங்கன்னா 13/3/2020. பதவியின் பெயர் பார்த்தீங்கன்னா உதவியாளர். ஸோ இந்த பதவிக்கு பார்த்தீங்கன்னா ஆண் பெண் இருபாலரும் விண்ணப்பிக்கலாம், அனைத்து மாவட்டத்தினரும் விண்ணப்பிக்கலாம். ஸோ அதுக்கடுத்தாக ஆன்லைனில் விண்ணப்பிப்பதற்கான இணையதளத்தினுடைய முகவரி பார்த்தீங்கன்னா www.tvrtrb.in. ஸோ இந்த இணையதளத்தில் சென்று நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டும். ஸோ அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா 9/4/2020 அன்று பிற்பகல் 5:45 வரை விண்ணப்பிக்கலான்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ விண்ணப்பிக்கும் முறை பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூலமாக மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும். ஸோ பார்த்தீங்கன்னா கூட்டுறவு நிறுவனத்தின் வகை, பதவியின் பெயர், கடிதங்கள் எண்ணிக்கை, சம்பள விகிதம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா டோட்டலாக பார்த்தீங்கன்னா 45 கடிதங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு அருமையான வாய்ப்பு. ஸோ இந்த வாய்ப்பை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 9/4/2020. எக்ஸாம் டேட்டு பார்த்தீங்கன்னா 14/6/2020. வயது வரம்புன்னு பார்த்தீங்கன்னா 1/1/2019 அன்று உள்ளபடி பார்த்தீங்கன்னா அனைத்து வகுப்பு குறைந்தபட்சம் 18 பூர்த்தி அடைஞ்சிருக்கணும். அதிகபட்ச வயதுன்னு பார்த்தீங்கன்னா ஆதி திராவிடர், அருந்ததியர், பழங்குடியினர், மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், சீர்மரப்பினர், பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் மற்றும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் முஸ்லீம் மற்றும் இவ்வகுப்புகளை சார்ந்த முன்னாள் இராணுவத்தினர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள், அனைத்து இனத்தை சார்ந்த ஆதரவற்ற விதவைகள், வயது வரம்பு இல்லை, நோ ஏஜ் லிமிட். இதர வகுப்பினர் அதாவது ஓசிக்கு பார்த்தீங்கன்னா 30 வயது, இதர வகுப்பினை சார்ந்த முன்னாள் இராணுவத்தினர் 48 வயது, இதர வகுப்பினை சார்ந்த மாற்றுத்திறனாளிகள் 40 வயது. ஸோ இதற்கான கல்வி தகுதினு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு டிகிரி வந்து முடித்திருக்கணும் மற்றும் கூட்டுறு பயிற்சி வந்து பெற்றிருக்க வேண்டும். அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா கூட்டுறு பயிற்சிக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா ஒரு சில பட்டப்படிப்புலாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க கொடுத்துருக்கிற பட்டப்படிப்பில் ஏதாவது ஒன்று நீங்கள் முடித்திருந்தால் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா கூட்டுறு பயிற்சி பயின்ற ஒரு மாணவர்களும் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா பள்ளி இறுதி வகுப்பு அல்லது மேல்நிலை படிப்பு அல்லது பட்டப்படிப்பின் போது பார்த்தீங்கன்னா தமிழ் மொழி வந்து ஒரு பாடமாக படித்து தேர்ச்சி பெற்றுக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. கணினி பயன்பாட்டில் அடிப்படை அறிவு பெற்றிருத்தல் வேண்டும் சொல்லியிருக்கிறாங்க. விண்ணப்ப கட்டணம் பார்த்தீங்கன்னா ஆதி திராவிடர், பழங்குடியினர், அனைத்து பிரிவு சார்ந்த மாற்றுத்திறனாளிகள், அனைத்து பிரிவு சார்ந்த ஆதரவற்ற விதவிகளுக்கு பார்த்தீங்கன்னா விண்ணப்ப கட்டணம் வந்து கிடையாது, அவர்களுக்கு ஃப்ரீ தான். மற்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 250 ரூபாய் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 250 ரூபாய் பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் மெத்தட்லையும் செலுத்தலாம், ஆன்லைன் மெத்தட்லையும் செலுத்தலாம். ஸோ அதுக்கடுத்த முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே 26/8/2019 முதல் 3/10/2019 வரையிலான தேதிகளை விண்ணப்ப கட்டணம் செலுத்தி விண்ணப்பத்தில் மீண்டும் விண்ணப்ப கட்டணம் செலுத்த தேவையில்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. அவர்கள் விண்ணப்ப கட்டண ரசீது எண்ணை மீண்டும் ஒரு முறை பயன்படுத்தி விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா ஏற்கனவே 26/8/2019 முதல் 3/10/2019 வரையிலான தேதிகளில் விண்ணப்பித்தவர்கள் தற்போது மீண்டும் விண்ணப்பித்தால் மட்டுமே அவர்களது விண்ணப்பம் பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ மறுபடியும் விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த தேதிகளில் விண்ணப்பித்தவர்கள் பார்த்தீங்கன்னா 26/8/2019 முதல் 3/10/2019 வரையிலான தேதிகளில் விண்ணப்பித்தவர்கள் மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அவர்களது பழைய விண்ணப்பம் எக்காரணத்தை கொண்டும் பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாதுன்னு சொல்லியிருக்காங்க. அவர்கள் மீண்டும் விண்ணப்பிக்காவிட்டால் ஏற்கனவே செலுத்திய பணம் திருப்பி அளிக்கப்பட மாட்டாதுன்னு தெளிவாக வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ விண்ணப்பிக்கும் முறை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 1-2 முறை படித்து பார்த்த பிறகு அப்ளை பண்ணிக்கிடுங்க. ஸோ செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் எப்படி பண்ணுறாங்கன்னா முதல்ல பார்த்தீங்கன்னா எழுத்து தேர்வு இருக்கும், அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா நேர்முக தேர்வு, சில பேர் ஒட்டுமொத்த மதிப்பெண்கள் அடிப்படையில் தரவரிசை பட்டியல் தயாரிக்கப்பட்டு அரசாணைப்படியான இடஒதுக்கீடு, இன சூழ்ச்சி முறை, அவர்கள் தெரிவித்த முன்னுரிமை விருப்ப சங்க வகை ஆகியவற்றின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா கணினி மூலம் சங்கத்திற்கு ஒதுக்கீடு செய்யப்படுவார்கள்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணும்னா இந்த நோட்டிஃபிகேஷனுடைய லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வந்து கொடுத்துருக்கிறேன், டவுன்லோட் செய்து போல படிச்சு பார்த்துங்க. வேறு எதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மீண்டும் நாம் அடுத்ததொரு வேலை வாய்ப்பு வீடியோவில் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.